திவ்ய தேசங்கள் 108-ல் 95வது தலம், இந்திரன் பூஜித்த சௌமிய நாராயணர் விக்கிரகம் உற்சவராக இருக்கக்கூடிய ஆலயம், உலகத்தின் உயிர்கள் அனைத்தும் பயன்பெற வேண்டி நாராயண மந்திரத்தை ராமானுஜர் வெளிப்படுத்திய இடம், நரசிம்ம அவதாரத்திற்கு முன்பாகவே நரசிம்ம கோலத்தை தேவர்களுக்கு பெருமாள் காட்டியருளிய இடம், அஷ்டாங்க விமான அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய வெகு சில கோவில்களில் ஒன்று. இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு 1500 ஆண்டுகால பழமையுடன் யுகம் கடந்த வரலாற்றை கொண்டு விளங்குகிறது திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில். தேவரிடம் வரம் பெற்ற இரண்யகசிபு தேவர்களை கடுமையாக துன்புறுத்தி வந்த நிலையில் அவனிடமிருந்து தங்களை காத்தருளுமாறு தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். தேவர்களின் கோரிக்கைக்கு மனமிறங்கிய மகாவிஷ்ணு இரண்யனை வதம் செய்வது பற்றி ஆலோசனை நடத்திட வேண்டி தேவர்களை அழைத்தார். ஆனால் இந்த விஷயம் இரண்யன் அறிந்தால் ஆத்திரமடைந்து மேலும் கொடுமைகள் நிகழ்த்தக்கூடும் என அஞ்சிய தேவர்கள் இரண்யனின் தொந்தரவு இல்லாத இடத்தில் ஆலோசனை நடத்த வேண்டும் என மகாவிஷ்ணுவை கேட்டுக்கொண்டார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட திருமால் இத்தலத்தில் விஷ்ணு தரிசனம் வேண்டி தவம் செய்து வரும் கதம்ப மகரிஷி தனது தவத்திற்கு எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாதென்று வரம் பெற்றிருப்பதால் இங்கு புகுந்து இரண்யனால் எதுவும் செய்ய முடியாதென்பதை மனதில் கொண்டு திருக்கோஷ்டியூரை தேர்ந்தெடுத்தார். அப்படி திருக்கோஷ்டியூரில் ஆலோசனை நடந்த நேரத்தில் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை வதம் செய்ய போவதாக மகாவிஷ்ணு தெரிவித்தார். நரசிம்ம அவதாரம் காண ஆவல் கொண்ட தேவர்களும் கதம்ப மகரிஷியும் தங்களுக்கு அந்த அவதாரத்தை காட்டி அருள் செய்யுமாறு விஷ்ணு பகவானிடம் கோரினார்கள். அவர்களின் கோரிக்கைக்கு மனம் கனிந்த விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு முன்பாகவே இந்த தலத்தில் தேவர்களுக்கு தனது நரசிம்ம அவதாரத்தை காட்டி அருள் செய்தார். அதன் பின்னர் அவர்களுக்கு நின்ற கோலம், நடந்த கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் என 4 கோலங்களில் காட்சி தந்து எழுந்தருளினார். மேலும் ஆண்டாள் திருப்பாதம் பட்ட 3 தலங்களுள் ஒன்று திருக்கோஷ்டியூர். பெரியாழ்வாரிடம் கண்ணன் பிறந்த இடமான மதுராபுரி எங்கே உள்ளது, கண்ணன் வளர்ந்த இடமான கோகுலம் எங்கே உள்ளது, கண்ணன் ஓடி விளையாடி மகிழ்ந்த இடமான பிருந்தாவனம் எங்கே உள்ளது என்றெல்லாம் ஆண்டாள் கேள்விகள் கேட்டபோது, கண்ணன் பிறந்து வளர்ந்த இடம் என திருக்கோஷ்டியூரையும், கண்ணன் ஓடி விளையாடி மகிழ்ந்த இடம் என்று கோயிலையும் காட்டி சொன்ன சிறப்புக்குரியது இந்த தலம். சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் உள்ள அஷ்டாங்க விமானம் ஓரிரு கோயில்களில் மட்டுமே உள்ள சிறப்புக்குரியதாகும் என கூறப்படுகிறது. 3 தலங்களை கொண்டுள்ள விமானத்தின் வடபக்கத்தில் நரசிம்மரும் அருகில் ராகு கேது உள்ளார்கள். பிரகாரத்தில் நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த கோலத்தில் காட்சி தருகிறார். கோயிலின் முகப்பில் சுயம்புலிங்கம் இருப்பது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும். தலமூர்த்தியான சௌமிய நாராயணருடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி உள்ளார்கள். திருமாமகள் என்ற பெயரில் தாயார் தனி சந்நிதியில் இருந்து அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தில் கிருஷ்ணன் சந்தான கிருஷ்ணனாக வீற்றிருக்கிறார். பிரார்த்தனை கண்ணன் என்ற மற்றொரு பெயரும் இவருக்கு உண்டு. இவரை வழிபட்டால் புத்திர வாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. கோயில்
கோயில் விமானமானது ஓம் நமோ நாராயணா எனும் நாராயண மந்திரத்தை உணர்த்தும் விதமாக மூன்று தலங்களுடன் அமைந்துள்ளது. குருவின் கட்டளையையும் மீறி இந்த விமானத்தில் ஏறி நின்றுதான் ராமானுஜர் மக்களை அழைத்து ஓம் நமோ நாராயணா எனும் நாராயண மந்திரத்தை உபதேசித்தார். மகாவிஷ்ணு இரண்யனை வதம் செய்யும் வரை திருக்கோஷ்டியூரில் தங்கியிருந்த இந்திரன் தான் தேவலோகத்தில் பூஜித்து வந்த சௌமிய நாராயணர் விக்கிரகத்தை கதம்ப மகரிஷிக்கு கொடுத்தார். அந்த மூர்த்தி தான் இன்றும் திருக்கோஷ்டியூர் கோயிலில் உற்சவராக உள்ளார். கோயில் பிரகாரத்தில் மகாமகம் கிணறொன்றுள்ளது. புருரூப சக்கரவர்த்தி இங்கு திருப்பணி செய்து கொண்டிருந்த போது மகாமகம் பண்டிகை வந்தது. அப்போது பெருமாளை தரிசிக்க விரும்பினார் புருரூபர். அந்த நேரத்தில் இத்தலத்தின் ஈசானிய திசையில் உள்ள கிணற்றில் கங்கை பொங்க அதில் பெருமாள் காட்சி தந்தார். அது முதல் அந்த கிணறு மகாமகம் கிணறு என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் மகாமகம் விழாவின் போது சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி செய்வார். திருக்கு என்றால் துன்பம். தேவர்களின் துன்பமாகிய திருக்கு அதனை ஓட்டிய இடம் என்பதால் திருக்கோஷ்டியூர் என்று பெயர் பெற்று நாளடைவில் அது திருக்கோஷ்டியூர் ஆனதாக ஒரு காரணமும், அதே நேரத்தில் திருமாலும் தேவர்களும் கோஷ்டியாக இரண்யவதம் பற்றி ஆலோசித்த இடம் என்பதால் திருக்கோஷ்டியூர் என்று பெயர் பெற்றதாக மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது. சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றது. பட்டமங்கலம் நாடு, மல்லாக்கோட்டை நாடு உட்பட நாட்டார்கள் வடம் பிடிக்க பல்லாயிரக்கணக்கானோர்கள் கலந்து கொண்டு மிகவும் விமரிசையாக நடத்தப்படுகிறது சித்திரை மாத தேரோட்டம். மேலும் இங்கு வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி விழா மற்றும் மாசி தெப்பத் திருவிழா போன்ற விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. மாசி தெப்ப திருவிழாவில் பல்வேறு வெளி மாநிலத்தவர்கள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். விளக்கு பிரார்த்தனை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு பிரார்த்திப்பவர்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கி சுவாமியிடம் வைத்து பின்னர் அந்த விளக்கை வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். அந்த விளக்கில் காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து மூடி பூஜை அறையில் வைத்து விடுவார்கள். அப்படி வைக்கப்பட்ட அந்த விளக்கில் பெருமாளும் லட்சுமியும் எழுந்தருளியிருப்பதாக ஐதீகம். இப்படி செய்வதால் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மாசி மாத தெப்பத் திருவிழாவின் போது அந்த விளக்குடன் மற்றொரு நெய்விளக்கை வாங்கி தீர்த்தக்கரையில் வைத்து வழிபடுகிறார்கள். அந்த நேரத்தில் புதிதாக வேண்டுதலோடு வருபவர்கள் வேண்டுதல் நிறைவேறிய இந்த விளக்கை எடுத்து செல்வார்கள். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் 100% வேண்டுதல் நிறைவேறும் என்பது உண்மை.